ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதே போல் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, படிச்சுட்டே இருங்க, தொடர்ந்து படிங்கங்களா? ஓகே, இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு போகலாம். தமிழ்நாட்டில் புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவர்கள் தோல்வியடைய காரணம் என்ன? யாராரு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. தமிழ்நாட்டில் புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவர்கள் தோல்வியடைய காரணம் என்ன? யாருக்கா தெரியுமா ஆன்சர்? சரி, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, இப்போ தெரியாதவங்களுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே பாருங்க. இளம் புரட்சியாளர்கள் தேசபக்தி உடையவர்களாக இருந்த போதிலும் மக்களை ஊக்கப்படுத்தவும் அணி திரட்டவும் தவறிவிட்டனர். அதாவது இளம் புரட்சியாளர்கள் தேசபக்தி உடையவர்களாகவும் இருந்த போதிலும் மக்களை ஊக்கப்படுத்தவும் அணி திரட்டவும் என்ன பண்ண தவறிவிட்டதால் தான் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போமா. தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? பதில் சொல்லுங்க பாப்போம். தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? சரி, ஆன்சர் பாருங்க. தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் அன்னி பெசன்ட். யாரு? அன்னி பெசன்ட். எப்பொழுது தொடங்கினார் அவர்? 1916 தொடங்கினார். 1916 இவர் தொடங்கினார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போமா. ஓகே, தன்னாட்சி இயக்கத்திற்கு துணை நின்றவர்கள் யார்? அதாவது தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யாரு? அன்னி பெசன்ட். எந்த வருஷம்? 1916. ஓகே, தன்னாட்சி இயக்கத்திற்கு துணை நின்றவர்கள் யார்? ஆன்சர் தெரியுமா? அதாவது நம்ம அன்னி பெசன்ட் கூட கூட நின்று இதை இந்த இயக்கத்தை தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் யார்? துணை நின்றவர்கள் யார் தெரியுமா? ஆன்சருக்கு போகலாமா? சரி, ஆன்சர் பாருங்க. ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி. இந்த மூன்று பேரும் தான் வந்து துணை நின்றவர்கள். யாருக்கு? அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு. ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி, இவர்கள் மூவரும் தான் வந்து அன்னி பெசன்ட்க்கு துணை நின்றவர்கள். ஜிஎஸ் அருண்டேல், பிபி வாடியா, சிபி ராமசாமி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போமா. ஓகே, நியூ இந்தியா, காமன்வெல்த் ஆகிய செய்தித்தாள்களை தொடங்கியவர் யார்? நியூ இந்தியா, காமன்வெல்த் ஆகிய செய்தித்தாள்களை தொடங்கியவர் யார்? பதில் தெரியுமா யாருக்காவது? நியூ இந்தியா, காமன்வெல்த் ஆகிய செய்தித்தாள்களை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்க, அன்னி பெசன்ட் அம்மையார். இந்த நியூ இந்தியா, காமன்வெல்த் ஆகிய செய்தித்தாள்களை தொடங்கியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். இது கூறியது யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். இதை கூறியதும் அன்னி பெசன்ட் அம்மையார். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில்
அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகே, அடுத்து பாருங்க. 1910 எந்த சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணைத்தொகை செலுத்த அறிவுறுத்தப்பட்டார்? 1910 எந்த சட்டத்தின்படி அன்னி பெசன்ட் பிணைத்தொகை செலுத்த அறிவுறுத்தப்பட்டார்? யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் பார்த்துடலாமா? என்ன சட்டத்தின்படி? பத்திரிகை சட்டத்தின்படி. பத்திரிகை சட்டத்தின்படி 1910 அன்னி பெசன்ட் அம்மையார் பிணைத்தொகை செலுத்த அறிவுறுத்தப்பட்டார். பிணைத்தொகை செலுத்த அறிவுறுத்தப்பட்டார். ஓகே, அடுத்து பாருங்க. ஹவு இந்தியா ராட் ஃப்ரம் ஃப்ரீடம் இல்லை ரோட். ஹவு இந்தியா ரோட் ஃப்ரம் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் தெரியுமா? இந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். இந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்தது, இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். அதன் இன்னொரு புத்தகம் என்னது? இந்தியா ஒரு தேசம் என்று புத்தகத்தை, இந்த புத்தகத்தையும் எழுதுகிறாரு அன்னி பெசன்ட் அம்மையார். அதன் பிறகு சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரங்களை எழுதினார். சுயாட்சி குறித்து துண்டு பிரசுரங்களையும் எழுதினார் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரங்களையும் எழுதியிருக்காரு. அப்புறம் ஹவு இந்தியா ரோட் ஃப்ரம் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு அன்னி பெசன்ட் அம்மையார். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஓகே, எந்த ஆண்டு இந்தியா தேசிய, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் பார்க்கலாமா? 1917 1917 தான் வந்து இவர் வந்து, அதாவது அன்னி பெசன்ட் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1917. ஓகே, அடுத்தது பாருங்க. அன்னி பெசண்ட்டும் தன்னாட்சி இயக்கங்களும் எப்பொழுது ஒளி மங்கின? அன்னி பெசண்ட்டும் தன்னாட்சி இயக்கங்களும் எப்பொழுது ஒளி மங்கின? எப்பொழுது அவங்களுடைய இது வந்து, அதாவது போராட்டங்களும் அவருடைய இதுவும் வந்து தன்மையும் எப்பொழுது குறைந்தது? யாருக்கா தெரியுமா? அன்னி பெசண்ட்டும் தன்னாட்சி இயக்கங்களும் எப்பொழுது ஒளி மங்கின? ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து, காந்தியடிகள் தேசிய தலைவராக எழுச்சி பெற்றதால். காந்தியடிகள் தேசிய தலைவராக எழுச்சி பெற்றதிலிருந்து இவர் வந்து, இவருடைய தன்மை குறைஞ்சது, அதாவது இவருடைய இயக்கமும் இவரும் குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஒளி மங்கின. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. பிராமணர் அல்ல, அதாவது பிராமணர் அல்லாதோர், பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு. பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு என்னது சொல்லுங்க பார்ப்போம். பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு என்னது? தென்னிந்திய நல உரிமை சங்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம். பிராமணர் அல்லாதோர் தங்கள் நலன்களை பாதுகாத்து கொள்வதற்கு உருவாக்கப்பட்ட அமைப்பு என்னதுன்னா
தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம். ஓகே, அடுத்து பாருங்க. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1912. 1912. இதன் செயலாளராக இருந்தவர் யார்? சி நடேசனார். இதன் செயலாளராக இருந்தவர் யார்? சி நடேசனார். இதன் செயலாளராக இருந்தவர் யார்? சி நடேசனார். ஓகே. தென்னை திராவிடர் கழகம் இது எப்போ உருவாக்கப்பட்டது? 1912. இதனுடைய செயலாளர் யார்? சி நடேசனார். ஓகே. திராவிடர் சங்க தங்கும் விடுதி எப்பொழுது உருவாக்கப்பட்டது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். திராவிடர் சங்க தங்கும் விடுதி எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் வந்து 1916. 1916. திராவிடர் சங்க தங்கும் விடுதி எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1916. ஓகே, அடுத்து பாருங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் தெரியுமா? 1916. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1916. அதாவது நவம்பர் 20, 1916. நவம்பர் 20, 1916 தான் வந்து இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து நவம்பர் 20, 1916 உருவாக்கப்பட்டது. நவம்பர் 20, 1916 உருவாக்கப்பட்டது. சரி, பி தியாகராஜர், டிஎம் நாயர், கி நடேசனார் தலைமையில் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் உருவாக்கப்பட்டது. பி தியாகராஜர், டிஎம் நாயர், கி நடேசனார் தலைமையில் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் உருவாக்கப்பட்டது. இல்லை, ஓகே. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னாளில் என்ன பெயரில் மாற்றப்பட்டது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னாளில் என்ன பெயரில் மாற்றம் செய்யப்பட்டது? ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் தெரிஞ்சவங்கள சொல்லுங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னாளில் என்ன பெயரில் மாற்றம் செய்யப்பட்டது? என்ன பெயர்? நீதி கட்சி. பின்னாளில் என்னவா மாற்றப்பட்டது? நீதி கட்சி. அப்போ தென்னிந்திய நல உரிமை சங்கம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? நவம்பர் 20, 1916. ஓகே, அடுத்து பாருங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட பத்திரிகைகள். தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட பத்திரிகைகள் என்னென்ன தெரியுங்களா? ஆன்சர் பார்ப்போமா? சரி, தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட பத்திரிகைகள் என்னென்னா, தமிழில் திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை, தமிழில் வந்து திராவிடன் அப்படிங்கிற பத்திரிகை, ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ், ஆங்கிலத்தில் வந்து என்னது உருவாக்கப்பட்ட இது வந்து ஜஸ்டிஸ், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா, தெலுங்கில் உருவாக்கப்பட்ட பத்திரிகை வந்து ஆந்திர பிரகாசிகா. 3 தென்னிந்திய நல உரிமை சங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட பத்திரிகைகள் இருந்தது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போமா. எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சட்டம் பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது? எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சட்டம் பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்குது? ஆன்சர் தெரியுமா? எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சட்டம்
பிராமணர் அல்லாதவருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்குது? ஆன்சர் வந்து 1919 ஏற்படுத்தப்பட்ட சட்டம். 1919 இந்திய அரசு சட்டம். இதனை நீதி கட்சி வரவேற்றது, காங்கிரஸ் விமர்சனம் செய்தது. இதனை நீதி கட்சி வரவேற்றது, காங்கிரஸ் விமர்சனம் செய்தது. எந்த ஆண்டு பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கியது? எந்த சட்டத்தின்படி? 1919 சட்டத்தின்படி. ஓகேங்களா? ஓகே. நீதி கட்சியின் முதல் அமைச்சர் யார்? நீதி கட்சியின் முதலாவது முதல் அமைச்சர் யார்? நீதி கட்சியின் முதலாவது முதல் அமைச்சர் யார்? பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார்? ஏ சுப்புராயலு. ஏ சுப்புராயலு அவர்தான் முதல் முதலமைச்சர். நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் யார்? ஏ சுப்புராயலு. ஓகே, அடுத்து பாருங்க. 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? ஆன்சர் தெரிஞ்ச சொல்லுங்க. 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? ஆன்சர் பார்ப்போமா? நீதி கட்சி. நீதி கட்சி தான் 1920 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. ஓகே, அதாவது 98 இடங்களில் 63 இடங்கள் வெற்றி பெற்றது நீதி கட்சி. 98 இடங்களில் 63 இடங்கள் வந்து நீதி கட்சி வெற்றி பெற்றது. ஓகே, இந்த தேர்தலில் காங்கிரஸ் புறக்கணித்தது. இந்த தேர்தலை காங்கிரஸ் புறக்கணித்தது, அதுவும் ஒரு காரணம். காங்கிரஸ் புறக்கணித்ததால் நீதி கட்சி அதிகமாக வெற்றி அடைந்திருக்குன்னு ஒரு காரணம். ஓகே, அப்போது 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? நீதி கட்சி. ஓகே, 1923 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனவர் யார்? 1923 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனவர் யார்? ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். 1923 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனவர் யார்? பனகல் அரசர். 1923 வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனவர் யார்? பனகல் அரசர். இவர் நீதி கட்சியை சார்ந்தவர். பனகல் அரசர் இவர் நீதி கட்சியை சார்ந்தவர். ஓகே, 1923 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முதலமைச்சரானவர் பனகல் அரசர். ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்த கொஸ்டின், ரௌலட் சட்டத்தை பரிந்துரைத்தவர் யார்? அடுத்தது பாருங்க, ரௌலட் சட்டத்தை பரிந்துரைத்தவர் யார்? யாருக்கா தெரியுமா? பார்க்கலாமா? சர் சிட்னி ரௌலட். ரௌலட் சட்டத்தை பரிந்துரைத்தவர் சர் சிட்னி ரௌலட். சர் சிட்னி ரௌலட். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த நாளில் தமிழ்நாட்டில் கருப்பு சட்டமான ரௌலட் சட்டத்திற்கு எதிராக கடையெடுப்புகள் மற்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்? எந்த நாளில் தமிழ்நாட்டில் கருப்பு சட்டமான ரௌலட் சட்டத்திற்கு எதிராக கடையெடுப்பு மற்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர்? இந்த ரௌலட் சட்டத்திற்கு எதிராக அதாவது கடையடைப்பு மற்றும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் எங்க? அப்போது இருந்த சென்னை மாகாணத்தில். எந்த நாளில் அப்படின்னா, ஏப்ரல் 6, 1919 தான் வந்து கடையடைப்பு நடந்தது, வேலை நிறுத்தமும் ஈடுபட்டனர். எதற்கு எதிராக? ரௌலட் சட்டத்திற்கு எதிராக. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. கிளாபத் இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது?
கிளாவத் இயக்கம் எதற்காக தொடங்கப்பட்டது? கலீபா பதவியை மீட்க. கிளாவத் இயக்கம் எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா கலீபா பதவியை மீட்க. கிளாபத் இயக்கம் ஏன்னா அப்போது வந்து அந்த கலீபாங்கிற பதவியை வந்து எங்கே இதில் வந்து இத்தாலியில் வந்து நீக்கிட்டாங்க, இத்தாலியில் வந்து நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு அது வந்து ஒரு சாதாரண பதவியாக இது பண்ணதால் அதே போல் அங்கிருந்த கலீபாவும் அவமானப்படுத்தப்பட்டார். இதனால் வந்து ரொம்ப இதாகி நம்ம இந்தியாவில் வந்து கிளாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. ஓகே, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? இந்தியாவில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார், 1916. சரி, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஆன்சர் தெரியுமா? மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா ஜார்ஜ் ஜோசப். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். ஓகே, அடுத்து பாருங்க, கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் யார்? ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தியவர் யார்? இவரும் அதுதான், ஜார்ஜ் ஜோசப். இவரும் அவரே தான், ஜார்ஜ் ஜோசப் தான் வந்து வைக்கம், அதாவது வைக்கம் சத்தியாகிரகத்தை நடத்தினார். அதே போல் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தினார். ஏற்படுத்தியவரையும் இவர் தான், ஜார்ஜ் ஜோசப் தான். கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தவரும் யார்? இந்த ஜார்ஜ் ஜோசப் தான். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா? ஓகே, குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யார்? ஆன்சர் சொல்லுங்க. ஜார்ஜ் ஜோசப் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கியவர் யாரு? ஜார்ஜ் ஜோசப் ஓகே, அடுத்து இது பாருங்க, ரோசாப்புத்துறை என்று அழைக்கப்பட்டவர் யார்? அடுத்த க்வெஸ்சன், ரோசாப்புத்துறை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் தெரியுமா? ரோசாப்புத்துறை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா அது ஜார்ஜ் ஜோசப் தான். ரோசாப்புத்துறை என்று அழைக்கப்பட்டார். சரி, யார் வந்து அப்படி அழைச்சார்கள் இந்த ரோசாப்புத்துறை என்று யார் அழைத்தார்கள் அவர்களை அப்படின்னா மதுரை மக்கள் அழைத்தனர். மதுரை மக்கள் தான் வந்து ரோசாப்புத்துறை அப்படின்னு சொல்லி யாரை, இந்த ஜார்ஜ் ஜோசப்பை அழைத்தனர். மதுரை மக்கள் தான் அப்படியே அழைத்தனர். சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், மதுரை தொழிலாளர் சங்கம் அதாவது மெட்ராஸ் லேபர் யூனியன் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? மதுரை லேபர் யூனியன் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. மதுரை லேபர் யூனியன் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1918. மதுரை லேபர் யூனியன் அப்படிங்கிற அமைப்பை எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1918. சரி, இந்த சங்கத்தை ஏற்படுத்தியதற்கு ஹார்வி மில் தொழிலாளருக்கு உதவியவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். இந்த மதுரை லேபர் யூனியன் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1918. ஓகேங்களா? ஓகே, இந்த சங்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளருக்கு உதவியவர் யார்? ஜார்ஜ் ஜோசப். சரி, அடுத்த க்வெஸ்சன் போலாமா?
தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்ற முக்கிய கூட்டம் எது? தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்ற முக்கிய கூட்டம் எது? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்ற முதல் கூட்டம் எது? ஆன்சர் தெரியுமா? சென்னையில் நடந்த தொழிலாளர்களுக்கான கூட்டம். சென்னையில் நடந்த தொழிலாளர்களுக்கான கூட்டம். இதில் திருவிகா, பிபி வாடியா, வாவுசி ஆகியோர் உரையாற்றினர். இந்த சென்னையில் நடந்த தொழிலாளர்களுக்கான, அதாவது தொழிலாளர்களுக்கான கூட்டத்தில் இதில் திருவிகா, பிபி வாடியா, வாவுசி ஆகியோர் உரையாற்றினார். இதே டைமு சென்னையில் இன்னொரு இடத்துல வந்து காந்தி வந்திருந்து அங்கே உரையாற்ற நடந்தது. ஆனால் அதை விட இல்லை கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அந்த இதை விட இந்த கூட்டத்திற்கு வந்து கூட்டத்தில் வந்து கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், 1920 கிலாபத் நாளாக கொண்டாடப்பட்டது எப்போது? 1920 வந்து கிலாபத், ஏதோ ஒரு நாள் வந்து கிலாபத் நாளாக கொண்டாடப்பட்டது, அந்த நாள் எப்போது கொண்டாடப்பட்டது? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். 1920 கிலாபத் நாளாக கொண்டாடப்பட்டது எப்போது? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஏப்ரல் 17, ஏப்ரல் 17 தான் வந்து கிலாபத் நாளாக, ஏப்ரல் 17, 1920 வந்து கிலாபத் நாளாக கொண்டாடப்பட்டது. இதில் வந்து தலைமையேற்றவர் யாருன்னா மௌலானா சௌகத் அலி. இதில் தலைமையேற்றவர் யார்? மௌலானா சௌகத் அலிங்கிறவர் தான் தலைமையேற்றினார், 1920 ஏப்ரல் 17. சரி, அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் கிலாபத் எழுச்சி நடவடிக்கையில் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எது? தமிழ்நாட்டில் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளில் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எது? யாருக்கா தெரியுமா? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டில் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளில் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் எது? வாணியம்பாடி. முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி. இந்த வாணியம்பாடியில் தான் வந்து கிலாபத் எழுச்சி நடவடிக்கையில் முக்கிய மையமாக திகழ்ந்தது. அங்கே இருக்கும் தான் நிறைய பேர் இதை பயன்படுத்தி இந்த முக்கிய மையமாக இருந்தது வாணியம்பாடி. தமிழ்நாட்டில் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளில் முக்கிய மையமாக திகழ்ந்த இடம் வாணியம்பாடி. அடுத்தது பாருங்கள், அடுத்த க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமையேற்றவர் யார்? தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர்கள் யார்? யாரு? ராஜாஜி மற்றும் ஈவேரா. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை ஏற்றவர்கள் யார் யார்? ராஜாஜி மற்றும் ஈவேரா. ராஜாஜி மற்றும் ஈவேரா. தமிழ்நாட்டில் இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து ஒன்றாக இணைந்து செயல்பட்டனர். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டனர். சரி, இதுக்கு தலைமை இங்கு யாருடைய தலைமையில் நடந்ததுன்னா ராஜாஜி ஈவேரா தலைமையில் நடைபெற்றது. ஒத்துழையாமை இயக்கத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டனர். ஓகே, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமையேற்றவர்கள் யார்? ராஜாஜி ஈவேரா. ஓகே, அடுத்து பாருங்க, முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? ஆன்சர் தெரிஞ்சால் பதில் சொல்லுங்க. முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து யாகூப் ஹசன். யாகூப் ஹசன்கிறவர் தான் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவினார். யாகூப் ஹசன். யாகூப் ஹசன். ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், வரிகுடா இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்றது?
வரிகொடா இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வந்து தஞ்சாவூர். வரிகொடா இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்றது? அதாவது மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. வரிகொடா இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு நடைபெற்றது அப்படின்னா தஞ்சாவூர், தஞ்சாவூரில் தான் நடைபெற்றிருக்கு. சரி, அடுத்த கொஸ்டின் பாப்போமா. ஈவேரா காங்கிரஸை விட்டு வெளியேற காரணமாக அமைந்தவை எவை? அதாவது பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு வெளியேற காரணமாக இருந்தவை எவை பார்க்கலாமா? ஈவேரா காங்கிரஸை விட்டு வெளியேற காரணமாக அமைந்தவை எவை எவைன்னு பார்க்கலாமா? பாருங்க, சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை மற்றும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாக காங்கிரஸ்க்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு. ஏன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் 1919 ஆங்கில அரசு அறிமுகம் செய்தது, அதை வந்து அவங்க எதிர்த்தாங்க காங்கிரஸு. அதே போல் சேரன்மாதேவியில் குருகுல பிரச்சனை இல்லை, அங்கே அந்த குருகுலத்தில் வந்து பிராமணர்களுக்கும் அதாவது ஒரு பக்கமும் பிராமணர் அல்லாதவருக்கு இன்னொரு பக்கமும் சமையல் செஞ்சு கொடுக்கறது, அதே போல் உட்காடுறதும் தனித்தனியாக உட்காடுறது, இதே போல் பிரச்சனைலாம் அவர் பார்த்தோடனே தான் வந்து காங்கிரஸ்லேருந்து அவர் வெளியேற காரணமாக இருந்தது. காங்கிரஸ்லேருந்து வெளியேற அவர் காரணமாக இருந்தது. ஓகே, அடுத்து பாருங்கள், காங்கிரஸ்லேருந்து விலகிய ஈவேரா தொடங்கிய இயக்கம் பெயர் என்ன? காங்கிரஸ்லேருந்து விலகிய பெரியார் தொடங்கிய இயக்கம் பெயர் என்ன? அதுக்கா தெரியுமா? சுயமரியாதை இயக்கம். சுய மரியாதை இயக்கம். காங்கிரஸ்லேருந்து விலகிய ஈவேரா தொடங்கிய இயக்கம் பெயர் என்ன? சுயமரியாதை இயக்கம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. காங்கிரஸில் இருந்த யார் சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்ற கருத்தை முன்மொழிந்தவர்? காங்கிரஸில் இருந்த யார் சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். காங்கிரஸில் இருந்த யார் சட்டமன்றத்தை புறக்கணிப்பது என்ற கருத்தை முன்மொழிந்தவர் யார்? ராஜாஜி. ராஜாஜி தான் வந்து சட்டமன்றத்தை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி கருத்தை முன்மொழிந்தார். ஓகே, அதே போல் இக்கருத்துக்கு எதிர்ப்பு காங்கிரஸ்க்குள்ளேயே ஏற்பட்டது. இக்கருத்துக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு காங்கிரஸ்க்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ் அதாவது மோதிலால் நேரு ஆகியோரால் சுயராட்சிய கட்சி உருவாக்க இட்டு சென்றது. இந்த சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ஆகியோரெலாம் என்ன எண்ணம் கொண்டு வந்தாருன்னா, நாம் வந்து சட்டமன்றத்தில் இடம்பெற்று அப்புறம் நம்மளுடைய வலுவான கோரிக்கையில் இடம்பெற கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய எண்ணம் இருந்துச்சு. யார் யார்? சித்தரஞ்சன் தாஸ் மோதிலால் நேரு ஆகியோரெலாம் இந்த எண்ணம் உருவாயிருந்தது. ஆனால் ராஜாஜி என்ன பண்ணுறாருன்னா, சட்டமன்றத்தை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கருத்து இருந்தார். அதனால தான் அவங்க அதிலிருந்து பிரிஞ்சிட்டு சுயராட்சிய கட்சி அவங்க உருவாக்கினாருங்க. அதனால தான் இவங்க சுயராட்சிய கட்சி உருவாக்கினார்கள். சுயராட்சிய கட்சி உருவாக்கியவர் யார் யார்? சிஆர் தாஸ் என்கிற சித்தரஞ்சன் தாஸ். அப்புறம் மோதிலால் நேரு. மோதிலால் நேரு யாருன்னா ஜவஹர்லால் நேருவின் அப்பா. ஜவஹர்லால் நேருவின் அப்பா. ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் சுயராட்சிய கட்சியினருக்கு தலைமை ஏற்றவர்கள் யார்? தமிழ்நாட்டில் சுயராட்சிய கட்சியினருக்கு தலைமை ஏற்றவர்கள் யார்? ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் சுயராட்சிய கட்சியினருக்கு தலைமை ஏற்றவர்கள் யார்னா, எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி. எஸ் சீனிவாசனார், எஸ் சத்யமூர்த்தி. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து தமிழ்நாட்டில் சுயராட்சிய கட்சியினருக்கு தலைமை ஏற்றவர்கள். ஓகே, அடுத்து பாருங்கள், நீள் சிலை அகற்றும் போராட்டம் எப்பொழுது நடைபெற்றது? நீள் சிலை அகற்றும் போராட்டம் எப்பொழுது நடைபெற்றது? யாருக்கா பதில் தெரியுமா? நீள் சிலை அகற்றும் போராட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னா 1927 நடைபெற்றது.
1927 ஏற்படுத்தப்பட்டது நீல் சிலை. ஜேம்ஸ் நீல் மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையைச் சேர்ந்தவர். ஜேம்ஸ் நீல் வந்து மதராஸ் துப்பாக்கி ஏந்திய காலாட்படையைச் சேர்ந்தவர். ஏன்னா நம்ம 1958 நடைபெற்ற ரிவால்ட் இருக்குங்கள விடுதலை போராட்டம், அதில் தான் வந்து இவர் கான்பூர் இருந்த இடத்துல வந்து நிறைய பேர்த்த கொண்டிருக்காரு, சுட்டு கொண்டிருக்கிறாரு. அதனால் அந்த ஆங்கில அரசாங்கம் வந்து இவருக்காக ஒரு சிலையை சென்னையில் நிறுவியது. ஓகே, அப்போது நீல் சிலை அகற்றும் போராட்டம் எப்பொழுது நடைபெற்றது? 1927. இவர் வந்து சென்னையை சேர்ந்த ஒரு தரைப்படை வீரர். இவர் வந்து ஒரு தரைப்படை வீரர். ஓகே, நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஏன்னா வந்து எங்கள் ஜனங்களே நிறைய பேர்த்த கொண்டிருக்காரு, அவருக்காக சிலை அமைப்பதா அப்படின்னு சொல்லி அந்த சிலையை நீக்கணும்னு சொல்லி அந்த போராட்டம் நடைபெற்றது. அப்போது நீல் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு தலைமையேற்றவர் யார்? எஸ் என் சோமையாஜுலு. இவர் தான் வந்து நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர். ஓகே சரி, நீல் சிலை அகற்றிய போது சென்னை மாகாணத்தில் யார் தலைமையில் ஆட்சி நடைபெற்றது? அப்போது 1927 நீல் சிலையை அகற்றும் போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்தது சென்னையில். ஓகே சரி, நீல் சிலை அகற்றிய போது சென்னை மாகாணத்தில் யார் தலைமையில் ஆட்சி நடைபெற்றது? திரும்ப ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு தான் வந்து இதை அகற்றியிருக்காங்க. அப்போது யாருடைய ஆட்சி நடைபெற்றது அப்படின்னா யார் தெரியுமா உங்களுக்கு? பதில் பார்க்கலாமா? ராஜாஜி ஆட்சி நடைபெற்றது. எப்பொழுது நீக்கினார், அதாவது அதை அகற்றினாங்கன்னா 1937, கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான். 1927 மிகப்பெரிய போராட்டம் நடந்தது, அதன் பிறகு 1937 தான் இந்த நீல் சிலையை அகற்றம் செய்திருக்கிறார்கள். அப்போ அகற்றிய போது யார் தலைமையில் ஆட்சி நடைபெற்றதுன்னா ராஜாஜி தலைமையில் ஆட்சி நடைபெற்றது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, 1930 நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சி போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது? 1930 நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சி போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது? சுயராட்சிய கட்சி போட்டியிடாததால் 1930 வந்து நடைபெற்ற தேர்தலில் சுயராட்சிய கட்சி போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. 1930 சுயராட்சிய கட்சி போட்டியிடாததால் நீதி கட்சி எளிதாக வெற்றி பெற்றது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1919 சட்டத்தின் செயல்பாடுகளை பரிந்துரை செய்ய இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? 1919 சட்டத்தின் செயல்பாடுகளை ஆராய்ந்து பரிந்துரை செய்ய இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? பதில் தெரிந்தால் சொல்லுங்க. இது ஆனால் தெரியும் கொஷின் நிறைய பேருக்கு, ஆனால் இது வித்தியாசமாக இந்த இடத்துல கொஷின் கேட்டிருக்காங்க. 1919 சட்டத்தின் செயல்பாடுகளை பரிந்துரை செய்ய இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் யார் தலைமையில் அமைக்கப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, சர் ஜான் சைமன் தலைமையில் தான் வந்து ஒரு அதாவது இந்த 1919 சட்டத்தை ரிவ்யூ செய்து மற்றும் மேலும் பரிந்துரை செய்யறதுக்கு ஒரு ஆணையம் அமைச்சிக்கிறது. யார் தலைமையில்? சர் ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டது. இப்பொழுது 1927 அமைக்கப்பட்டது.
அடுத்தது பாருங்க, சைமன் குழு எதிர்ப்பு பிரசார குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? அடுத்த கொஸ்டின், சைமன் குழுவிற்கு குழு எதிர்ப்பு பிரசார குழுவிற்கு தலைமை தாங்கியவர் சைமன் குழு எதிர்ப்பு பிரசார குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஆன்சர் வந்து எஸ் சத்யமூர்த்தி. சைமன் குழு எதிர்ப்பு பிரசார குழுவிற்கு தலைமை தாங்கியவர் யார்? எஸ் சத்யமூர்த்தி. எஸ் சத்யமூர்த்தி தான் வந்து இந்த சைமன் குழு எதிர்ப்பு பிரசார குழுவிற்கு தலைமை தாங்கினார். ஓகே சரி, அடுத்தது பாருங்கள், சைமன் குழு சென்னைக்கு எப்பொழுது வந்தது? சைமன் குழு சென்னைக்கு எப்பொழுது வந்தது? யாருக்கும் ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் பார்க்கலாமா? சைமன் குழு சென்னைக்கு எப்பொழுது வந்ததுன்னா 1929 பிப்ரவரி 18 1929 பிப்ரவரி 18 சென்னைக்கு வந்தது. பிப்ரவரி 18 1929. அப்போது இந்த சைமன் குழு அமைக்கப்பட்டது எப்போது? 1927. 2 வருஷம் கழிச்சு தான் வந்திருக்காங்க போல் இருக்கு. சைமன் குழு சென்னைக்கு எப்போது வந்தது? பிப்ரவரி 18 1929. பிப்ரவரி 18 1929. ஓகே, 1927 இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாட்டில் எடுக்கப்பட்ட இலக்கு என்ன? 1927 இந்திய தேசிய காங்கிரசின் சென்னை மாநாட்டில் எடுக்கப்பட்ட இலக்கு என்ன? அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கே நடைபெற்றது? சென்னையில் 1927 நடைபெற்றிருக்கு. அப்பொழுது எடுக்கப்பட்ட இலக்கு என்ன தெரியுமா? ஆன்சர் பார்க்கலாமா? சரி, ஆன்சர் பாருங்கள், முழுமையான சுதந்திரம் என்ற தீர்மானம். முழுமையான சுதந்திரம் என்ற இலக்கு, முழுமையான சுதந்திரம் என்ற இலக்கு தான் வந்து இங்கே எட்டப்பட்டது. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூரண சுயராட்சியம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? இங்கே வந்து 1927 வந்து ஒரு இலக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்தாங்க, ஆனால் இந்த எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராட்சியம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. லாகூர் காங்கிரஸ் மாநாடு 1929. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. 1927 வந்து சென்னையில் நடைபெற்ற தேசிய இந்திய காங்கிரஸில் என்ன பண்ணாங்கன்னா பூர்ண சுயராட்சியம், அதாவது பூரண முழுமையான சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு இலக்கு இருந்தாங்க. சரி, அதே போல் இங்கே லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணாங்கன்னா பூர்ண சுயராட்சிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அங்கே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அதே இது இங்கே என்ன பண்ணாங்கன்னா இலக்கா எடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க, 1930 ஜனவரி 26 எந்த நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார்? இது ஈஸியான க்வெஸ்சன். இது ஏற்கனவே 2-3 இதில் புக்கில் இந்த புக்கு இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இருக்குது. 1930 ஜனவரி 26 எந்த நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு தேசிய கொடியை ஏற்றினார்? ஆன்சர் பாருங்கள், ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து ராவி நதிக்கரையில். ராவி நதிக்கரையில் தான் வந்து ஜவஹர்லால் நேரு சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக தேசிய கொடியை ஏற்றினார். ஓகே, அடுத்தது பாருங்கள், எந்நாளில் காந்தி தண்டியை நோக்கி சத்தியாகிரகம் யாத்திரை தொடங்கினார்? எந்த நாளில் வந்து காந்தி தண்டியை நோக்கி சத்தியாகிரகம் யாத்திரை தொடங்கினார்? உப்பு சத்தியாகிரகம்னு சொல்லுவாங்க, அது உப்பு சத்தியாகிரக யாத்திரையை தொடங்கினார். ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். சரி, ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் வந்து மார்ச் 12 1930. மார்ச் 12 எந்நாளில் காந்தி தண்டியை நோக்கி சத்தியாகிரகம் யாத்திரை தொடங்கினார்?
என்னாளில் காந்தி தண்டியை நோக்கி சத்தியாகிரக யாத்திரை தொடங்கினார். எப்பொழுது? மார்ச் 12, 1930. அப்போ தான் வந்து காந்தி தண்டியை நோக்கி சத்தியாகிரகம் தொடங்கினார். அடுத்தது பாருங்கள், வேதாரண்யம் நோக்கி உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? வேதாரண்யம் நோக்கி சென்ற உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? வேதாரண்யம் நோக்கி சென்ற உப்பு சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் தெரியுமா? பார்க்கலாமா? ஆன்சர் வந்து ராஜாஜி தலைமையில் திருச்சியிலேருந்து தொடங்கியது. ராஜாஜி தலைமையில் திருச்சியிலிருந்து தொடங்கியது. ஏப்ரல் 13, 1930 தொடங்கியது. ஏப்ரல் 13, 1930 தொடங்கி ஏப்ரல் 28 வேதாரண்யம் அடைந்தது. ஏப்ரல் 13, 1930 தொடங்கி ஏப்ரல் 28 வேதாரண்யம் அடைந்தது. சரி, இதே போல் இங்கே வந்து மார்ச் 12, 1930 வந்து அவர் தொடங்கினார். மார்ச் 12, 1930 வந்து காந்தியடிகள் தொடங்கினார். ஏப்ரல் 13, அதுக்கு அடுத்த நாள் ஏப்ரல் 13, 1930 வந்து யார் தொடங்கினார்? ராஜாஜி வேதாரண்யம் நோக்கி தொடங்கினார். இது இந்த உப்பு சத்தியாகிரகத்தை. ஓகேங்களா? ஓகே, சரி, அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போமா. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை பாடியவர் யார்? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு சொல்லி பாடலை பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். இந்த பாடலை பாடியவர் யார்? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் தான் இந்த பாடலை பாடியவனார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். ஓகே, இப்பாடலை வேதாரண்யம் சென்ற அணிவகுப்பின் போது பாடப்பட்டது. இப்பாடலை வேதாரண்யம் சென்ற அணிவகுப்பின் போது பாடப்பட்டது. எந்த பாடலை? இந்த கத்தியின்றி ரத்தமின்றி இந்த பாடலை. ஓகேங்களா? ஓகே, சென்னையில் யார் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது? ஆன்சர் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சென்னையில் யார் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது? சென்னையில் யார் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது? ஓகே, டி பிரகாசம் அப்புறம் கே நாகேஸ்வர ராவ். டி பிரகாசம் மற்றும் கே நாகேஸ்வர ராவ் இவங்களுடைய தலைமையில் தான் வந்து உப்பு சத்தியாகிரகம் சென்னையில் நடைபெற்றது. எந்த இடத்துலனா சென்னைக்கு அருகில் உதவனம் என்னும் இடத்தில் முகாம் அமைச்சு இதை செஞ்சாங்க. உதவனம், சென்னைக்கு அருகில் உதவனம் என்னும் இடத்துல தான் வந்து உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண் யார்? உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண் யார்? ஆன்சர் தெரியுங்களா? முதல் பெண் யார் தெரியுங்களா? ருக்மிணி லட்சுமிபதி அப்படிங்கிறவர் தான். ருக்மிணி லட்சுமிபதிங்கிறவர் தான் உப்பு சட்டங்களை மீறியதாக அபராதம் கட்டிய முதல் பெண், ருக்மிணி லட்சுமிபதி. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள். ஜனவரி 26, 1932 புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியேற்றியவர் யார்? ஜனவரி 26, 1932 புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் யார்? ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் யாருன்னா ஆர்யா என்றழைக்கப்பட்ட பாஷ்யம் என்பவர். ஆர்யா என்றழைக்கப்பட்ட பாஷ்யம் என்பவர் எப்பொழுது? ஜனவரி 26, 1932 புனித ஜார்ஜ் கோட்டை உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் ஆர்யா என்ற பாஷ்யம் என்றழைக்கப்பட்ட பாஷ்யம். ஓகே,
அடுத்த கொஸ்டின் பாருங்க. சென்னையில் அந்நிய துணிகளை விற்பனை செய்யும் கடைகளை மறியல் செய்தவர் யார்? சென்னையில் அந்நிய துணிகளை விற்பனை செய்யும் கடைகளை மறியல் செய்தவர் யார்? ஆன்சர் தெரியுமா? சென்னையில் அந்நிய துணிகளை விற்பனை செய்யும் கடைகளை மறியல் செய்தவர் யார்? ஆன்சர் யார் பார்ப்போமா? எஸ் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி தான் வந்து சென்னையில் அந்நிய துணிகளை விற்பனை செய்யும் கடைகளை மறியல் செய்தவர். ஓகே, அடுத்து பாருங்கள். திருப்பூர் குமரன் எப்பொழுது வீர மரணம் அடைந்தார்? திருப்பூர் குமரன் எப்பொழுது வீர மரணம் அடைந்தார்? யாருக்கு அது ஆன்சர் தெரியுமா? திருப்பூர் குமரன் எப்பொழுது வீர மரணம் அடைந்தார்னா ஜனவரி 11, 1932. ஜனவரி 11, 1932 தான் வந்து திருப்பூர் குமரன் வீர மரணம் அடைந்தார். ஏன்னா அவரை வந்து நடைப்பயணம் செய்யும்போது அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தன் கையில் இருந்த கொடியை பிடிச்சிட்டே இருந்திருக்கிற போலீஸ்காரங்களாம் அடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் தன்னுடைய கொடியை விடவே இல்லை. அப்படி இருந்தும் தன்னுடைய கொடையை விடவே இல்லை. அவர் இறந்த பிறகும் கூட அவருடைய கையில் கொடி, நம்ம தேசிய கொடி இருந்தது. எப்பொழுது இருந்தார்? ஜனவரி 11, 1932. அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்புடன் நடைபெற்ற மிகப்பெரிய மக்கள் இயக்கம் எது? தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்புடன் நடைபெற்ற மிகப்பெரிய மக்கள் இயக்கம் எது? தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்புடன் நடைபெற்ற மிகப்பெரிய மக்கள் இயக்கம் எது? ஒத்துழையாமை இயக்கம். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களின் பங்களிப்புடன் நடைபெற்ற மிகப்பெரிய மக்கள் இயக்கம் எது? ஒத்துழையாமை இயக்கம். சரி, அடுத்து பாருங்கள். எந்த சட்டம் மாநிலத்திற்கு சுயாட்சியை வழிவகுத்தது? எந்த சட்டம் மாநிலத்திற்கு சுயாட்சிக்கு வழிவகுத்தது? இது 1935 இந்திய அரசு சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம் இதுதான் வந்து மாநிலத்திற்கு சுயாட்சிக்கு வழிவகுத்தது. சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே. 1937 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? தமிழ்நாட்டில், அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில், 1937 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். இது காங்கிரஸ் கட்சி. ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை. காங்கிரஸ் கட்சி ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை. ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை. 1937 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி, ராஜாஜி தலைமையில். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியாக முதன் முதலில் தமிழ்நாட்டில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? யாருக்கா தெரியுமா? எங்குன்னா சேலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. சேலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது. அப்போது ராஜாஜி ஆட்சி நடைபெற்றது. மதுவிலக்கு பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? சேலம் மாவட்டத்தில் ராஜாஜி ஆட்சி நடைபெற்றிருப்பது, அதாவது காங்கிரஸ் கட்சி. அடுத்து பாருங்கள். மதுவிலக்கு அறிமுகப்படுத்திய போது இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய எந்த வரி அறிமுகப்படுத்தப்பட்டது? சரி, மதுவிலக்கு அறிமுகப்படுத்திய போது இதன் மூலம் ஏற்படும் வருவாயை இழப்பு ஈடு செய்யும் இழப்பை ஈடு செய்யும் எந்த வரி அறிமுகப்படுத்தப்பட்டது? எந்த வரி? விற்பனை வரி. ஏன்னா மதுவிலக்கு அறிமுகப்படுத்தினா அப்புறம் அரசாங்கத்துக்கு வர வழியாக வருமானம் குறையதால் அதை சரி பண்ணுறதுக்காக விற்பனை வரியை விதிச்சிருக்குது அப்போதைய மெட்ராஸ் அரசு. ஓகே,
அடுத்த கொஸ்டின் பாருங்க. மதுரை ஹரிஜன சேவாக் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் யார்? மதுரை ஹரிஜன சேவாக் சங்கத்தின் தலைவராக இருந்தவர் யார்? ஆன்சர் தெரியுமா? ஆன்சர் பாப்போமா? வைத்தியநாதர். வைத்தியநாதர்ங்கிறவர் தான் மதுரை ஹரிஜன சேவாக் சங்கத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். யார்? வைத்தியநாதர். அப்போது அந்த அமைப்புக்கு செயலாளராக இருந்தவர் யார்? எல்என் கோபால்சாமி. தலைவராக இருந்தவர் வைத்தியநாதர், செயலாளராக இருந்தவர் எல்என் கோபால்சாமி. எல்என் கோபால்சாமி. அடுத்து பாருங்க, எப்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் ஹரிசன மக்களுடன் நுழைய திட்டமிடப்பட்டது? எப்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் ஹரிசன மக்களுடன் நுழைய திட்டமிடப்பட்டது? ஆன்சர் தெரியுமா? ஜூலை 9, 1939. ஜூலை 9, 1939 தான் வந்து இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் ஹரிசன மக்களுடன் நுழைய திட்டமிடப்பட்டது. ஜூலை 9, 1939. ஜூலை 9, 1939. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த ஆண்டு கோவில் நுழைவு அங்கீகார இழப்பீட்டு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது? எந்த ஆண்டு கோவில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்டது? ஆன்சர் தெரியுமா? சரி, ஆன்சர் பார்க்கலாமா? 1939. 1939 கோவில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீட்டு சட்டம் இயற்றப்பட்டது. ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தியவர் யார்? இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தியவர் யார்? இந்தி எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்தினார் அவர் யார்? பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப ஃபேமஸான ஆள் தான். இந்தி எதிர்ப்பு மாநாடு ஒன்றினை சேலத்தில் நடத்தியவர் யார்னா தந்தை பெரியார். தந்தை பெரியார், ஈவேரா என்கிற தந்தை பெரியார் தான் வந்து இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடத்திருக்கிறாரு. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது? ஆன்சரியாக தெரியுமா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் 4, 1942. இது யாரால் இயற்றப்பட்டது? காந்திஜியால் இயற்றப்பட்டது. 8, 1942. 8, 1942 வெள்ளையேறு வெளியேறு தீர்மானம் காந்திஜியால் ஏற்படுத்தப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது. மேலும் நம்ம தமிழியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மேலும் படிக்கிறவங்க தொடர்ந்து படிங்க. படிக்க படிக்க தான் உங்கள் நாலேஜ் அதிகமாகிட்டே போகும். ஸோ உங்களுக்கு எளிதில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், உங்களுக்கு ரொம்ப பயனுறையாக அமையும். நன்றி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.